காரியான ஒரு பிள்ள, அவனால் ஒருவருக்கும் ஒரு போதும் உபகாரம் இல்லை. ஆசமுள்ள ஒரு அண்ணன் அவனுக்கு, அந்த அண்ணனுக்கோ தம்பி மேல ஆசையோ கொள்ள. அத்தனை சொத்திருந்து ரொம்ப அன்பான தந்தையும் அண்ணன் இருந்து, பாகப்பிரிவினை செய்து கொண்டான். தந்தை பாசத்தை அறுத்து வேறூரு சென்றான். உதாரியான ஒரு பிள்ளை, அவனால் ஒருவருக்கும் ஒரு போதும் உபகாரம் இல்லை. சூதாடி நாளெல்லாம் கழிச்சான், முகவெறி குண்டலஞ்சு கெட்டா, பல மூதரையும் நட்பாக்கி நல்ல வழி விட்டா. போதை ஏற ஏற குடிச்சா, குடிச்சு போனம் போல சாலையிலே கிடந்தா. நிந்தனைகள் கண்டஞ்சி வருந்தா, அவன் நெறி தவறி தரிகட்ட கன்றாகி அலஞ்சா. உதாரியான ஒரு பிள்ளை, அவனால் ஒருவருக்கும் ஒரு போதும் உபகாரம் இல்லை. பழக்கத்தால வந்த நோயும் அதிகரிச்சாச்சு. உயிர் இருந்தும் நடைப்பினமா உளவிடலானா, ஐயோ ஒருவேளை சொத்துக்கு வழி இல்லாம போனா. உதாரியானவன் உயிர் பிழைக்க ஓடி அலைஞ்சானே, வேற வழியின்றி பன்றி பண்ணை வேலை செஞ்சானே. என் தந்தையிடம் வேலை செஞ்சார், அவர் அத்தனை பேருக்கும் நல்லுணவழிச்சு ஆதரிச்சார். எந்த சுக்கு சுகங்களை வீணடிச்சு ஐயோ கட்டலஞ்சு, நானும் செத்தொழியும் உன் தந்தையின் மன்னிப்பை கேட்டுக்கொள்வே. தண்டிச்சு என்ன தள்ளி வைப்பாரு, ஆனாலும் நான் அங்கே போவேன். என்ன அடிச்சாலும் வதச்சாலும் அதை ஏற்றுக்கொள்வேன். உங்களுக்கும்
எதிராக தப்பான காரியங்கள் எத்தனையோ செஞ்ச என்ன மன்னியுங்கள் என்று மகன் கேட்கும் நாளே ஓடோடி வந்த தந்தை வாரி அணைச்சானே. கன்று குட்டிய வெட்டி விருந்து வையுங்க என் புலமகன் வீடு திரும்பிய நாள கொண்டாடி மகிழுங்க என்று ஊழியர்கள் அனைவருக்கும் கட்டளையிட்டானே. தன் இளைய மகனுக்கு பட்டாடைகளை கட்டிய விட்டானே. வயல்வெளியிலிருந்து அண்ணன் வந்து சேர்ந்தானே. நடக்கும் விழா கோலங்கள் ஏன் எதற்கென்று கேட்டானே. மனக்களிப்பில் இருந்த தந்தை வந்து சொன்னானே. நல்ல தடம் மாறி போன உந்தன் தம்பியும் மனம் திருந்தி நம்மிடம் வந்து சேர்ந்தானாகையினாலே அந்த மகிழ்ச்சியை எல்லாருமா சேர்ந்து கொண்டாட தாய்ந்த ஏற்பாடு வீடு வந்த தம்பி மனம் நோகாம சேர்ந்து நீயும் கொண்டாடு. என்றைக்கும் உம்முடன் இருக்கும் எனக்கு இப்படி ஏதேனும் செய்ததுண்டா? ஒன்றுக்கும் உதவாத ஊதாரி பயலுக்கு ஊரறிய விழா நடத்தல் நின்றா? அன்புக்கு பாத்திரமானவனும் உங்க அருகிருந்து சேவை செய்தவனும் துன்பம் வந்த போது துணையாயிருந்து தொண்டு செய்தவனும் நான் தானப்பா. துரோகிக்கு இதுவெல்லாம் தேவைதானா? துரோகிக்கு இதுவெல்லாம் தேவைதானா? என் தந்தை நீ செய்வது சரிதானா? எப்பொழுதும் நீ என்னுடன் தானே இருக்கின்ற நல்ல பிள்ளை. நான் இதுவரை உனக்கு குறைவொன்றும் வைக்க எண்ணவே எண்ணவில்லை. தப்பீதம் செய்த பிள்ளையும் தீருந்தி திரும்பவும் வந்திருக்கான். அவரை தாங்கிக் கொள்ளாம தவற விட்டுட்டா வேறங்க அவன் போவா? இறந்தவன் உயிர்த்து வந்தது போலும் இளையவன் வந்திருக்கான். இன்று எதையும் மனசுல கொள்ளாம நீயும் எம்முடன் மகிழ்ந்திருப்பாய். மண்ணக தந்தையை மன்னிக்கும் போது வானக தந்தை மறுப்பாரா? தாழ்வு மனம் கொண்டு தள்ளி போகாம நம்பிக்கையுடனே வாருங்க. மன்னக தந்தையை மன்னிக்கும் போது வானக தந்தை மறுப்பாரா? எத்தனை முறை நாம் தவறு செஞ்சாலும் அத்தனை முறையும் மன்னிக்கும். இரக்கத்தின் உருவமா இறைவன் இருக்கையில் எதற்கும் வஞ்ச தேவையில்லை. ஆமா, எதற்கும் வஞ்ச தேவையில்லை. எப்போ நாம் வருவோம் என்று எதிர்பார்த்து முப்போதும் நமக்காக காத்திருக்கும் மாணக தந்தை இரக்கத்தின் ஊக்கு விண்ண